ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூல்கிட்ட கூட்டமாக இருக்காங்கடா, வாடா போகலாம், பிஸ்கெட்டு காப்பிலாம் தராங்கன்னு சொன்னேன். நானும் அப்படியே ஏறி டாக்குன்னு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம ஒரு சூப்பர் அப்படின்ற டாப்பிக்கில் எல்லாரையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என் கூட வந்தவங்களாம் பிஸ்கெட்டு காப்பி எப்போ தருவாங்கன்னு பார்த்துட்டு வெறுக்கு வெறுக்குன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி ஒரு பேப்பர் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கிரவுண்டு கிடையாது, விளையாட பாலு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒருத்தர் பிஸ்கெட் வந்து கொடுத்தாரு. சரி குர்ற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி எல்லாரும் சாப்பிட்றாங்களேன்னு நானும் ரெண்டு பிஸ்கெட் எடுத்து உள்ளே விட்டாங்க. அருமையாக இருந்துச்சு. என்ன ஒன்று டீ தான் தராமல் விட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே எல்லாம் ஏஞ்சி கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு. ரைட்டு, எல்லாரும் பிஸ்கெட்டு காப்பிக்காக தான் வந்திருக்காங்க போல. அந்த அண்ணா நெல்லுங்கம்மா நெல்லுங்கம்மான்றாரு. ஒருத்தரும் கேட்கல, எல்லாம் காப்பி சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டாங்க. சரி நாங்கள் வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் லெட்டர்லாம் எழுதி கையெழுத்து எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சு. கையெழுத்து போட்டு சரி எத்தமே கொடுப்போன்னு பார்த்தா அவன் இன்னொருத்த சாப்பிட்டு நேக்கிறான். ஃப்ரெண்டு இன்னப்பம் எழுதி கொடுக்குறோம், அவங்க தருவாங்களா என்னன்னு தெரில. சரி வந்தது பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க. சரி கையெழுத்து போடுவோன்னு சொல்லிட்டு ஒருத்தராக கையெழுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் போனேன் பின்னாடி, நானும் போயிட்டு பின்னாடி நானும் கையெழுத்து போட்டேன். சரி எத்தமே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டோடனே இவன் பாருங்க, இவனுக்கு மட்டும் ஆர்டி தந்தாங்க தெரில, இவன் மட்டும் பக்கு பக்குன்னு அடிக்கிறாங்க. சரிங்க அண்ணனுங்க எல்லோரும் அந்த கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுவும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது டம்ளர் வாங்கி குடிச்சுட்டு சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஃபைனல் டச் ஆகிருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு செட்டு பிஸ்கெட் வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் ஒருத்தர் இன்னொரு பிஸ்கெட் தருவாங்களா அப்படின்னு கேட்டார். அண்ணன்